அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி. இன்றைக்கி நல்லா காரசாரமான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ், காரசேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 10 பல் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பவுலில் 3 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 600 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப்புனா 200 கிராம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா வெள்ளைப்பூடு மிளகு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவையும் சேர்த்துக்க போகிறோம். நல்லா வெள்ளைப்பூடு ஜீரகம் இதெல்லாம் சேர்க்குறனால நல்லா மணமாக இருக்கும், நல்லா காரசேவு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட சாப்பிட நமக்கு வந்து சாப்பிடணுன்னு தோணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து எல்லா மசாலா எல்லாமே வந்து நல்லா கலக்கிற மாதிரி மாவு வந்து நல்லா அப்படி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஃபுல்லாக பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. மொதவே ஊற்றிட்டிங்கன்னா குழக்கொலாம் ஆயிரும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக வந்து அரிசி நம்ம முறுக்கு பசிவோம் இல்லையா, அது மாதிரி வந்து மாவு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம புளிகிறதுக்கு வந்து சாஃப்டாக ஈஸியாக வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். முறுக்கு புளிகிற உலக்கு எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் தேய்ச்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். நல்லா வந்து பிடிச்சி உள்ளே வச்சு எண்ணெயை ஒரு பக்கம் வந்து நம்ம நல்லா சூடாக்கி வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் வந்து அப்படியே முறுக்கு மாதிரி அப்படியே சுற்றி புளிஞ்சிட வேண்டியதாங்க. புளிஞ்சதும் 2 பக்கம் வேக வச்சு எடுத்திங்கன்னா காரசேவ் சூப்பராக ரெடி ஆயிடும். சீக்கிரம் செஞ்சிடலாம். நீங்கள் டீ போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சைடு காரசேவ் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். அதை விட டேஸ்ட் ஜாஸ்தியாக சுவை அதிகமாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மாவு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு அது கூட நம்ம வந்து மேலே வந்து கருவேப்பிலை கூட நம்ம வந்து பொறிச்சு அது மேலே போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இப்போ இந்த நம்ம பொறிச்சு எடுத்த இந்த முறுக்கு முறுக்காக பொறிச்சு எடுத்தோம்ல, அதை எல்லாத்தையும் நல்லா உதுத்து விட்டுக்கலாம். உளுத்து விட்டு நல்லா கருவேப்பிலையும் கொஞ்சம் பொறிச்சு அது மேலே போட்டிங்கன்னா சூப்பர் மணமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தட் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதே அளவு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.